சிங்கிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்ய அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெமெடி. இந்த ரெமெடி எதுக்காக அப்படின்னா, சின்ன ரெமெடி தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமெடி. இது வந்து குரு பலன் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னு ஜாதகத்துல சொல்லியிருப்பாங்க, இல்ல குரு பலன் வந்தாலும் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகிறவங்களும் இந்த பரிகாரம் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஜாதகத்துல வந்து குரு திசை சரியில்லை, குரு வக்ரமா இருக்கு, குரு வந்து அவயோகியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களும் வந்து இந்த பரிகாரம் வந்து ரொம்ப அருமையான ரெமெடியா இருக்கு. ஏன்னா சில நேரம் ஓகே, ஜாதகத்துல வந்து உங்களுக்கு குரு வக்ரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன பண்ணணும்னு தெரியாது இல்ல. சோ மைண்ட் மட்டும் டிஸ்டர்ப்டா இருக்கும், எனது இப்படி சொல்லிட்டாங்களே, இவ்வளவு நாள் டைம் சரியில்லைன்னு சொல்றாங்களே, என்ன பண்றது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்ல. அப்ப இந்த சின்ன சின்ன ரெமெடிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களோட பிளானட்ஸ் எல்லாம் வந்து ஃபேவரபிளா ஒர்க் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி எல்லாம் ஜாதகத்துல குருனால வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான டைம் இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல கல்யாணம் ஆக டிலே ஆகிறவங்களுக்கும் வந்து இப்ப கல்யாணம்னாலே வந்து குரு பலன் வரலன்னு தானே சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி டிலே ஆயிட்டு இருக்குனாலும் சரி, அவங்களும் இந்த பரிகாரம் பண்ணலாம். குருவோட பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப அழகா நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப கன்வீனியன்டான ஒரு கோயில், சிவன் கோயில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிவன் கோயில்ல டெய்லியும் முடிஞ்சா வந்து நைட்டு பள்ளியறை பூஜை பண்ற டைம்ல, அந்த டைம்ல வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு 12 முறை வந்து நீங்க சிவன் கோயில வலம் வரணும். 12 முறை வந்து எப்படி வலம் வரணும்னா, நார்மலா வந்து நம்ம கோயிலுக்கு போனா கிளாக் வைஸ்ல தான வந்து வலம் வருவோம். பட் இந்த விஷயத்துக்கு இந்த குருவோட எனர்ஜி நமக்கு கரெக்டா இல்ல, குரு திசை சரியில்லை அப்படின்ற டைம்ல நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வரணும். இப்ப எல்லாரும் இப்படி சுத்தி வந்தாங்கன்னா, இப்போ இந்த பரிகாரம் பண்றவங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தி வரணும். ஏன்னா வந்து உங்களுக்கு குரு திசை நல்லா இருக்குன்னா நார்மலா வரலாம், பட் இப்ப சரியில்லாத டைம்ல ஆன்டி கிளாக் வைஸ் வரணும். அந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல 12 முறை வலம் வாங்க கோயில. அந்த 12 முறை வலம் வர்றப்பையும் வந்து ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணிக்கிட்டே நீங்க அப்படியே சொல்லிட்டே அந்த ஃபுல்லா கோயில 12 முறை வலம் வாங்க. வலம் வந்துட்டு நீங்க சாமி கும்பிட்டுட்டு நீங்க வந்துடலாம். ஸோ இப்படி பண்றப்போ நான் உங்களோட ஜாதகத்துல இருக்க குரு திசைனால நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கல, அந்த பாதிப்பு இருக்கனால அப்படின்றதெல்லாம் வந்து அப்படியே மாற ஆரம்பிக்கும். சீக்கிரமா கல்யாணம் வந்து அமைய ஆரம்பிக்கும். அந்த கல்யாணம் குரு பலன் வந்தும் டிலே ஆயிட்டு இருக்குன்றவங்களுக்குலாம் 100% இந்த பரிகாரம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நீங்க வந்து யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்களுக்கும் வந்து சொல்லுங்க. நீங்க பாக்குறவங்க உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்களும் கண்டிப்பா பண்ணுங்க. இந்த ரெமெடி ரொம்ப உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். தேங்க்யூ.